ஏ கைஸ், மாடர்ன் வார்ஃபேர் 2 கால் ஆஃப் டியூட்டிக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்க போகிற கேம் அப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த கேம் தான். ஸோ அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த கேமில் மேட் பண்ணுற சேஞ்சஸ் கண்டிப்பாக இந்த கேமை வந்து ஒரு அப் டு த லெவல், ஸோ மிகப்பெரிய ஒரு கேமாக புஷ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கால் ஆஃப் டியூட்டிக்கு இந்த ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபேன்ஸும் இல்லை, அந்தளவுக்கு வந்து நல்ல கேம்ஸும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணலை. அதுதான் உண்மை. பிகாஸ் அவங்க மேக் பண்ண கேம்ஸ், அவங்க கேம்பெயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்க கால் ஆஃப் டியூட்டி அப்படிங்கிற ஒரு நேமை வாங்குறதுக்கு அந்தளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க முன்னாடி கேம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு மார்க்கை அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இழந்துட்டாங்க அந்த ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸோ கேம்பெயின் அண்ட் சில பல கேம் லீக்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேபி மல்டிப்ளேயர் லீக்ஸை பற்றி நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக கேட்டிங்க அப்படின்னா மல்டிப்ளேயர் பற்றி நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திங்ஸ் நீட் டு நோ அபவுட் மாடர்ன் வார்ஃபேர் 2. ஸோ திஸ் இஸ் வித் மீ பிரேம், இது உங்கள் எம்பி. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேம்பெயினை பற்றியே பேசுவோம். ஏன்னா கேம்பெயினில் தான் நிறைய விஷயம் பேசுறதுக்கு இருக்குது. ஸோ இந்த கேம் கடைசியாக எண்டாகப்போ நிறைய விஷயங்களை சொல்லி என்டையர் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமாக ஜென்ரல் ஷெப்பர்ட் இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் ப்ரைஸ்க்கு வந்து அமைச்சு வச்சிருப்பாரு. அதில் முக்கியமாக அதில் வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் 141 அந்த மேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் ப்ரைஸ் தான் வைப்பார். பட் அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு நிறைய மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹையர் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமாக சோப், சைமன் ராலி அதாவது ஏகேஏ கோஸ்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிஷியலாக அந்த ஒரு சீனை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய இடம் விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமாக ஜக்கோயி, ஸோ ரோமன் பார்க்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் இறந்து போயிடுவார். ரோமன் பார்க்கா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபாராக கொண்டுடுவா. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஃப்ரீடம் ஃபைட்டருக்காக கொண்டுடுவா. ஸோ ரோமன் பார்க்கா இறந்ததுக்கப்புறம் அந்த த்ரோனை வந்து பார்த்திங்கன்னா ஜக்கோயி பிடிக்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இம்ரான் ஜக்கோயா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இந்த இடத்துல இம்ரான் ஜக்கோயி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். நம்ம கேப்டன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைரிப்பட்டில் நம்மளுடைய இம்ரான் ஜக்கோயுடைய கையை வந்து அந்த ஓஜி அந்த கால் ஆஃப் டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருப்பாங்க. பட் இந்த ரீபூட் கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் ஆஃபரில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கேப்டன் ப்ரைஸ் நம்ம இம்ரான் ஜக்கோயை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக நமக்கு இம்ரான் ஜக்கோயி வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார். ஸோ இப்போதைக்கு அந்த த்ரோனை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கிறது அவருடைய பையனான விக்டர் ஜக்கோயி. விக்டர் ஜக்கோயை அந்த ஓஜி கால் ஆஃப் டியூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கேவலமாக காமிச்சிருப்பாங்க. லைக் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கேரக்டர் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அவரே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமை காமிச்சு முடிச்சிருவாங்க. பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூத்லெஸ் வில்லனாக காமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கேம்க்கான போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று இருக்கும். நீங்கள் இந்த கேம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் சொல்லிட்டு கிரெடிட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கலத் அல்லாசாத்தை காமிச்சு கண்டிசியாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா கலத் அல்லாசாத்தும் இருக்காங்க. லைக் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பாங்க. ஜெனரல் ஷெப்பர்ட் இருக்காரு, முக்கியமான நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அதில் முக்கியமாக நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக சோப் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகிடுவார், கோஸ் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகிடுவார், ரோச் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகிடுவார். இதில் முக்கியமாக ஃபாரா அண்ட் அலெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறந்ததாக சொல்லியிருக்காங்க. அண்ட் யா, அதுவுமே வந்து நம்ம இந்த கேம் பார்த்தா தான் தெரியும் உண்மையாக இறந்துட்டாரா இல்லை அது டூ ஸ்டச்சு கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய போகுது. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து இந்த கேமை ரொம்பவே அதிகமாக புஷ் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் ரீசெண்டாக வந்த கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் ஆஃபர் ட்ரைலர்ஸை கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டீகோட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு ட்ரைலரில் வந்து இந்த மாதிரி சோப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் ப்ரைஸ் வந்து ஒரு பொஷன் நிற்க சொல்லதான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணியிருப்பார். ஸோ இதை எனக்கு தெரிஞ்சு நான் மோஸ்ட்டாக நம்ப மாட்டேன். பிகாஸ் மல்டிப்ளேயரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டோரி டெவலப் பண்ணுறாங்கிற பேரில் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரைனிங் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. லைக் அது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டாக இருக்காது. கேம்பெயினில் சொல்கிற அளவுக்கு டீடெயிலிங் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயரில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் மேபி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீஸாக இருக்கலாம். அண்ட் ஃபுல் ஃப்ளட் ஸ்டோரி வந்து கண்டிப்பாக இந்த கேம் வந்தால் தான் தெரிய போகுது. அண்ட் இந்த கேம் நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சோப் மெக்டாவிஷ், கோஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மிஷன்லேயே இன்ட்ரடியூஸே பண்ணாமல் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டர்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ஃபைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இறக்க விடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பிளேயபிள் கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் என்னன்னு தெரியல. பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய கேமில் கையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணியிருப்போம். அண்ட் நம்ம ஓஜி கேம்ஸில் சோப் மெக்டாவிஷ் ப்ளே பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா
ரோச்சாவும் நம்ம இந்த கேமில் வந்து ப்ளே பண்ணியிருப்போம் மாடர்ன் ஆஃப் டூவில் ரோச் கேரக்டர் யூஸ் பண்ணி. ஸோ அந்த கேரக்டரும் இந்த கேமில் கொண்டு வரும்போது எந்த பிளேபிள் கேரக்டர்ஸ் நம்ம ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது எல்லாமே பொறுத்து வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். போன கேமில் ஃபாரா கரீமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேபிள் கேரக்டர் தான், கடைசி மிஷினில் கொண்டு வந்தாங்க. ஸோ அலெக்ஸும் இந்த இடத்துல பிளேபிள் கேரக்டர் தான். இத்தனை கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து வரப்போகிறாங்க. ஸோ அலெக்ஸ் எடுத்துட்டாரு. ஸோ மற்ற இருக்கிற கேரக்டர்ஸை எப்படி வந்து அந்த மிஷின்ஸை பிரித்து கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். சரி ஓகே, கேம்பெயின் விடுங்க. இந்த கேமில் நிறைய முக்கியமான இந்த கேம் சேஞ்சஸாக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கேமுக்கான இன்ஜின், இந்த கேமுடைய இன்ஜினை கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருக்கதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. லைக் இந்த கேமை புது இன்ஜினில் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த புது இன்ஜின் மாற்றணும், ஏன்னா இந்த கேம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 வருஷம் தான் இருக்குது. இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் தான் இருக்குது. எதுக்கு இந்த இன்ஜினை மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த கேமுடைய இன்ஜின் ரொம்பவே சூப்பரான ரியலிஸ்டிக்கான நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாலும் இந்த கேம் வந்து டேட்டா ஹேண்டிலிங்கில் ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது. லைக் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாட் இருக்குது, நிறைய டேட்டாஸ் தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா கீப் ஆன் பண்ணி வச்சிருக்கு. இதோடைய விளைவாக தான் கேமுடைய சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 150 GB மேலே வந்து இருக்குது. ஒரு சின்ன கேம்பெயினாக இருந்தாலும் அது அந்தளவுக்கு டேட்டா வந்து தேவை கிடையாது. ஸோ நீங்கள் 3வது 4வது தான் கேம் ஆட போகிறீங்க, கால் ஆஃப் டியூ மேக்ஸிமம் உங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு நான் 150 GB டவுன்லோட் பண்ணணுமா அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமுடைய சைஸை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நிறைய விஷயங்களில் ஒர்க் பண்ணிட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கேம் பிளேயில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. அதில் முக்கியமாக இந்த கேமுடைய சாய்ஸஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி ஃபுல்லாக ஆர்பிஜியாக கொண்டு போவாது. லைக் நீங்கள் கால் ஆஃப் டி மாடர்ன் ஆஃபரில் ஒரு சூப்பரான மிஷின் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுருப்பீங்க. லைக் ஒரு பில்டிங்கில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட்டாக நைட் மிஷினை போட்டு கண்டிப்பாக அந்த மிஷின் நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்தது. நீங்கள் வந்து ஒவ்வொரு ரூமை என்டர் பண்ணும்போது ஒவ்வொரு பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அந்த டைமில் கரண்ட் ஆஃப் பண்ணதுனால ஒவ்வொரு பீப்பிளை நீங்கள் பார்த்து அந்த பீப்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ண முடியும். லைக் அவங்களை வந்து பார்த்திங்கன்னா கில் பண்ண முடியும், இல்லைனா அவங்களை வந்து பார்த்திங்கன்னா குழச்சி போன்னு விட முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மிஷினையும் கொண்டு வரதான் பிளான் போட்டுருக்காங்க. உங்களால் ஒரு விஷயத்தை அசஸ் பண்ண முடியும், உங்களோட டீம் மெம்பரை வந்து பார்த்திங்கன்னா அங்கே போ இங்கே போகணும்னு சொல்லி உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி நிறைய அவங்கள விசி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. லைக் அண்ட் ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க, பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டீமாக தான் கோவப் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் அது ஃபுல் கண்ட்ரோலை எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின்ஸ் எல்லாத்தையுமே இன்ட்ராக்ட் பண்ண முடியும், லைக் அந்த கேரக்டர்ஸை வச்சு உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேமுக்கான இனிஷியல் மிஷின் சினாப்சிஸும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்தோடனே டாஸ்க் ஃபோர்ஸ் 141 அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா இறக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் வந்து ஃபயராக தான் இருக்க போகுது. ஆல்ரெடி இப்போ ஒரு வார் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யா கண்டிப்பாக அதை பற்றி நிறைய விஷயம் தெரியுதா போதுன்னா கலித் அல்லாசாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் அந்த வாரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர மாதிரி தான் கடைசியாக கேமை காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு கூஸ் பம்பாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அது எல்லாத்துமே வந்து ஒரு மிகப்பெரிய விளைவுகள் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் கேமே தரமாக இருந்தது, கண்டிப்பாக எமோஷனல் வேலையாகவும் இந்த கேம் வந்து தரமாக தான் இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுற கேரக்டர் இனிஷியல் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளட் அண்ட் கோரியாக தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளேபிள் கேரக்டருக்கே அந்தளவுக்கு வந்து மதிப்பு இருக்குது. லைக் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பிளட் அண்ட் கோரியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் அடல்ட்ஸ் கேம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்த கேம் ஷூட்டிங் கேம், அஃப்கோர்ஸ் கால் ஆஃப் டியூ எல்லா கேமும் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர் ப்ளஸ் தான். ஸோ அந்த சமயத்தில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பிளட்டெல்லாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து 18+ தான் அது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா முன்னோக்கி கொண்டு போகுது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் கைஸ், இன்னும் நிறைய லீக்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நான் மல்டிப்ளேயரில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கேம்லலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். கண்டிப்பாக கன் மெக்கானிக்ஸ்லேருந்து வெப்பன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. பட் அதெல்லாமே நமக்கு தேவையில்லை. பட் முக்கியமான இருக்கிற விஷயங்கள் மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கேம்பெயினில் எந்த மாதிரி ஸ்டோரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அண்ட் எந்த மாதிரி ஸ்டோரி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக பார்த்தே தெரியணும். அண்ட் மேக்ரோவை காமிப்பாங்கலாம் கேட்டால் சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லை கைஸ். மேக்ரோவை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலும் வரல, எந்த ஒரு லீக்குமே வந்து பார்த்திங்கன்னா வரல. ஸோ மேக்ரோவை காமிச்சா உண்மையாக செம்மையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேக்ரோவை இதே மாதிரி போஸ்ட் கிரெடிட்ஸில் காமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மேக்ரோவை காமிக்கணும், ஏன்னா மாடர்ன் ஆஃப் த்ரீயில் ஒரு மிகப்பெரிய வில்லனாக வருவார். ஸோ இந்த கேமில் எந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக மாடர்ன் ஆஃப் 2 டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படிங்கிறதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது உங்கள் விபி அண்ட் ப்ரேம் சைனிங் ஆஃப்.